ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் கிரீன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கப்பை உலர்த்தியது. மரிச்சீனி கிழங்கு இது போல் கட் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணீர் விட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் நிறைய தண்ணி விடணும். திறந்து விட்டு வேக விடுங்க. கம்பு கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டு வேக விட்டுருங்க. சின்ன உள்ளி ஒரு 15 எண்ணம், முளவத்தல் ஒரு 4 எண்ணம், 5-6 குறுமிளகு, வெளுத்துள்ளி ஒரு 5 அள்ளி, கருவேப்பிலை 2 இணுக்கு கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று சதைச்சி எடுக்கணும். முதல்ல போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறமா குறுமிளகு போடுங்க. இதை ஒரு சுற்று சுற்றிட்டு அப்புறமா உள்ளியும் வெளுத்துள்ளியும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். சதைச்சி எடுத்துருக்கோம். ஒரு அட்டை சுற்றி எடுத்துருக்கோம். முளகத்துலையும் குறுமிளகையும் ஒரு சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா வெளுத்துள்ளி, சின்ன உள்ளி, கருவேப்பிலை இதையும் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கிடணும். கம்பு கிழங்கு வெந்து இருக்கு. இதை அரிப்ப பாத்திரத்தில் போட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க. தாளிக்கிற சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கணும். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடுங்க. வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் விட்டுக்கிடலாம். கடுகு போடணும். கடுகு பொட்டினதுக்கு அப்புறமா சதைச்சி வச்சிருக்கிற உள்ளி மிளகாய்த்தல் போடணும். கடுகு பொட்டணும், இதை போடணும். சதைச்சி வச்சிருக்கிற தீயை வந்து குறைச்சி வச்சுக்கிடுங்க. நல்லா வேகணும். வெந்து முளகத்தலும் உள்ளியும் ஒரு மணம் வரும், நல்ல மணம் வரும், வெந்த மணம் வரும். அதுக்கப்புறமா தான் கம்பு கிழங்கு வேக வச்சதை உள்ளே போடணும். உள்ளியும் முளகத்தலும் நல்லா வெந்து நல்ல மணம் வந்துட்டு இனி இதில் கம்பு கிழங்கு போட்டு கிண்டிடணும். ஒரு 5 நிமிஷம் இதில் கம்பு கிழங்குல இது பிடிக்கணும். இந்த மசாலா பிடிக்கிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம்பு கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி.